இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இந்தியாவின் விடுதலைக்காக எண்ணற்றவர்கள் போராட்டக் களத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் தொல்குடி சமூகத்தைச் சேர்ந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் மாவீரன் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பெருந்தலைவர் எம் சி ராஜா உள்ளிட்டவர்கள் சுதந்திரப் போராட்டத்தில் பல போராட்டங்களை நடத்தி இந்தியாவின் விடுதலைக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் எம் சி ராஜா அவர்கள் இந்தியாவின் தேசிய தலைவராக விளங்கியவர் பெருந்தலைவராக விளங்கியவர் சென்னை வெசில்ஸ் பள்ளியில் கல்வி ப கல்வியை பயின்று அதற்கு பிறகு சென்னை கிறித்துவ கல்லூரியில் பட்டம் பெற்று ஆசிரியராக தன்னுடைய பணியை மேற்கொண்டவர் எம் சி ராஜா அவர்கள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே இந்திய மக்களுக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி சைமன் குழுவிடத்தில் குரல் கொடுத்தவர் அதற்காக மனுவை கொடுத்தவர் எம் சி ராஜா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என அழைக்கக்கூடாது என்பதற்காக ஆதி திராவிடர் என்கிற ஒரு ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாய் ஆதி திராவிடர் நலத்துறை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எம்சி எம்எல்சியாக பொழுது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த உரிமையை பெற்றுத்தந்தவர் எம் சி ராஜா அவர்கள் அது மட்டுமில்லாமல் சென்னை பச்சியப்பன் கல்லூரியில் ஆதி திராவிட மக்கள் கல்லூரியில் படித்து படிக்க முடியாது என்கிற நிலை இருந்தது அந்த நிலையை மாற்றி ஆதி திராவிட மாணவர்களும் பச்சியப்பன் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் அவர்களும் இந்துக்கள் தான் ஆனாலும் இந்துக்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு மாநாடு நடத்தி அதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மாணவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த தலைவர்களில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் எம் சி ராஜா அவர்களும் என்பதை நாம் அறுதியூட்டிச் சொல்லலாம் இந்திய அளவில் சைமன் குழுவில் பங்கேற்ற ஒரு தலைவராய் எம் சி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்தியா முழுக்க அந்த சைமன் குழுவை அழைத்து சென்று இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகளை பட்டியல்படுத்தி அந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி எம் சி ராஜா அவர்கள் குரல் கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து ஆங்காங்கே விடுதிகளை நடத்தி வந்தார்கள் அவர் நடத்தி அந்த விடுதி தான் இன்றைக்கு சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கிற எம்சி ராஜா மாணவர் விடுதி அவருடைய சொந்த இடத்தில் அரசு உடைமையாக்கி அவருடைய பெயரில் இயங்கி கொண்டிருக்கிறது அதே போலவே சென்னை ஆதம்பாக்கத்தில் அவர் பிறந்து வளர்ந்திருந்தார் அவருடைய பெயரில் தெருக்கள் இருக்கிறது அந்த தெருக்களுக்கெல்லாம் எம் சி ராஜா என்று இல்லாமல் வெறுமனே ராஜா தெரு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது ஏராளமான இரவு பாடசாலைகளை ஆங்காங்கே தொடங்கி நடத்தி வந்தவர் கல்வியில் படிக்க வேண்டும் தொல்குடி மக்களாக இருக்கிறவர்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது வேலை உரிமை மறுக்கப்படுகிறது எனவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அந்த மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் படித்தவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே பள்ளிகளையும் நிறுவினார் அது வாசலையும் கட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சாரணர் அமைப்பை அவர்தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் தொடங்கினார் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் ஒழுக்கமாக நடைபெற வேண்டும் அவர்களுக்கு சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் கட்டமைப்போடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை திரட்டி சாரணர் இயக்கத்தை கண்டவர் எம் சி ராஜா அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஆதிதிராவிட மக்களுக்கு ஆங்காங்கே அடிப்படையான உரிமைகளை பெற வேண்டும் குளத்தில் இறங்குவதற்கு நீர் பிடிப்பதற்கு பள்ளியிலே சமமாக அமர்ந்து படிப்பதற்கு இதற்காக சட்டமன்றத்தில் எம் சி ராஜா ஆங்காங்கே குரல் கொடுத்து வந்தவர் திராவிட மகாஜன சபையின் தலைவராக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் இதழை நடத்தியவர் பாப்பா பாட்டு பாடி இன்றைக்கும் பள்ளியில் பாப்பா பாட்டு இது போன்ற குழந்தைகளுக்கான பாடல்கள் வழங்குகிறது காக்கா பாட்டு உள்ளிட்ட ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறார் அந்த பாடல்கள் பாடத்தில் வந்திருக்கிறது நாங்கள் படிக்க போதெல்லாம் அவருடைய பாடல் என்று எங்களுக்கு தெரியாது அதற்கு பிறகுதான் இப்பொழுது அவர் பாப்பா பாட்டு கைவீசம்மா கைவீசு என்கிற உள்ளிட்ட பாடல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் சிறந்த கவிஞராக இருந்திருக்கிறார் சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறார் சிறந்த பண்பாளராக இருந்திருக்கிறார் இந்தியா முழுவதும் கண்டறியப்பட்ட ஒரு தேசிய தலைவராக இருந்திருக்கிறார்கள் தொடக்கத்திலே இந்தியாவினுடைய அகில இந்திய அளவில் ஷெடியூல் அந்த மக்களுக்கான ஒரு இயற்பு இயக்கத்தை அந்த காலத்தில் இருந்தவர்கள் தொடங்கிய பொழுது அதனுடைய முதல் இந்திய தலைவராக எம் சி ராஜா அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார்கள் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகளை எம்ஜிஆர் நம்முடைய அம்பேத்கர் அவர்களும் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக கலந்து கொண்டாலும் காங்கிரஸ் சார்பாக எம் சி ராஜா அவர்களை பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு பூனா ஒப்பந்தத்தில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் அவர்களோடு சில இடங்களில் உடன்பட்டிருக்கிறார் சில இடங்களில் முரண்பட்டிருக்கிறார் ஆனாலும் சமூக மக்களுடைய விடுதலைக்களத்தில் தொடர்ந்து பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறார் போராட்டங்கள் நடத்திருக்கிறார் கோவிலுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் குளங்களில் இறந்து நீர் இறங்கி நீர் எடுக்கக்கூடிய போராட்டத்தை நடத்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் இந்த மக்களின் உயர்வுக்காக பாடாற்றி மா மாபெரும் சாதனையை ஈட்டித் தந்திருக்கிறார் புரட்சித அம்பேத்கருக்கு முன்னோடியாய் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பாடாற்றிய எம் சி ராஜா அவர்களின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் மற்ற தலைவர்களுக்கு இருப்பதைப் போல தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு இருப்பதைப் போல எம் சி ராஜா அவர்கள் பெருந்தலைவராக இருந்தவர் அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுகிற தமிழ்நாடு அரசு எம் சி ராஜா அவர்களின் பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றதை எங்களின் வேண்டுகோளாக நாங்கள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்